தமிழக வெற்றி கழகத்தை இப்போ ரீசெண்ட் டைமில் எல்லாருமே வாழ்த்துக்கள் கழகம்னு சொல்லி சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ஒரே ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் விஜய் ஃபேன்ஸும் இதை பற்றி தெளிவாக சொல்லிட்டு இருக்கும் போது, கண்டிப்பாக 21-22 நேரடியாக வந்து தளபதி அவர்கள் மாநாட்டு மூலியமாக பேச வருவார், கண்டிப்பாக அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை தெரிவிப்பார்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு ரசிகர்களும் தொண்டர்களும் சோசியல் மீடியாவில் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து நடிகர் விஜய் அவர்கள் தமிழக அரசாங்கத்தை வந்து கண்டிச்சு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் அவர் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒரு பகுதியில் 25 மேற்பட்டவங்க வந்து கள்ளசாரம் குடித்து இறந்து போயிருக்காங்க. அதில் பலரும் வந்து உயிருக்கு போராடக்கூடிய நிலையில வந்து மருத்துவமனையில அனுமதிக்கிறாங்க. இதை கேட்டு நான் மிகவும் துயரம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ட்விட்டை ஒன்று போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, இதே போல ஒரு சம்பவம் போன வருடமும் நடந்திருக்கு, அதுல இருந்து நம்ம இன்னுமே மீளல, அதை தொடர்ந்து திரும்பவும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, எனக்கு வேதனையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அரசாங்கத்துடைய அலட்சியம்தான் இந்த மாதிரி நடக்கிறது காரணமாகவும், இது போல இனிமே நடக்காத மாதிரி பார்த்துக்கொள்ளணும்னு சொல்ற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய பேஜ் மூலமா தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து தன்னுடைய படங்கள் மூலமாவும் பல அரசியல் கருத்துக்களை பேசியிருந்தாலுமே, அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தொடர்ந்து பல அரசியல் கருத்துக்களை தளபதி விஜய் அவர்கள் தெரிவிச்சுட்டு வர்றாரு. கண்டிப்பா 21-22 இவரோட மாநாட்டை வந்து தமிழக வெற்றி கழக தோழர்களும் நிர்வாகிகளும் விஜய் மக்கள் இயக்கத்தினரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை பத்தியும் கொள்கைகளை பத்தியும் கண்டிப்பாக 22-21 தெரிவிப்பதாக தமிழக வெற்றி சார்ந்த நிர்வாகிகள் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ விஜய் அவர்கள் தமிழக அரசை கண்டிச்சு தன்னுடைய கருத்தை தெரிவிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அரசியல் சம்பந்தமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கணுமா, மறக்காம அரசியல் .com சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.